நாட்டுல ரொம்ப நல்ல நாள். நம்ம மூணு பேருமா சேர்ந்து ஆரம்பிக்கிறோம் இந்த திருமூர்த்தி அலுமினிய ஃபேக்டரிக்கு பாரு. இதுல வர லாபமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ எதுவா இருந்தாலும் சரி, அது நம்ம மூணு பேரும் சம பங்கு அனுபவிக்கணும்னா சொல்ற. திருவாசகத்துக்கு மறுமாசகம் உண்டா? நீ சொல்றதே கரெக்ட். அப்படே என்ன சும்மா நிக்கிற, வேலை ஆரம்பி. இது நமக்கு ஒத்து வராது. போய் மீனாட்சி, உங்க எல்லாருக்கும் வளையல் வாங்கிட்டேன். இனி யாரும் பேசக்கூடாது. வீட்டு போலாறியா? என் செல்ல ராஜு, நீ சாப்பிடலேற. தங்கச்சி கவலைப்படாதம்மா, நானும் தல்லாகுளம் கோரிப்பாளையம் செல்லூர் பக்கம்லாம் போய் தேடி பார்த்தேன். மத்த இடங்களுக்கெல்லாம் நம்ம திருவாசகம் போயிருக்கா, எப்படியும் குழந்தை கிடைச்சோம். கமலம், ஒரு வருஷம் முடியும். எல்லா தொழிலாளர்களுக்கும் சம்பளம் போட்டது போக பாக்கி நமக்கு கிடைச்ச லாபம் 3410 ரூபாய் 10 அணா. வெரி குட். வெள்ளிக்கிழமையும் பொழுதுமா பணத்தை கொண்டு கொடுக்குற, மறுக்கப்படாது. ஏண்டா கண்ணாயிரம்? ஆமா ஏண்டா, எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டாச்சு இல்ல? ஓ, எல்லா தொழிலாளிகளுக்கும் ஜாட போட்டாச்சு. ஆமா, நீ என்ன போட்டுட்ட? மருந்து முத்துக்கு என்ன சம்பளம் போட்ட? அனுபவிக்கணும் இப்ப லாபத்தை கண்டதும் இதான் தவறக்கூடாது. அவன் என்னடா செய்வான்? கையில் இருக்க பணம் அவன் இப்படி பேசிட்டு நேற்றைக்கு பேசின பேச்சுக்கு இன்னைக்கு இவ்வளவு மாறுதல்னா நாளைக்கு என்னென்ன நடக்குமோ? இந்த மாதிரி நாணயம் இல்லாதவங்க கூட தொழில் செய்யறத விட நான் எடுத்து போய் கூலி வேலை செய்யலாம்டா. டேய் திருவாதம், இந்த பாருடா, எங்க ரெண்டு பேர் சம்பளத்தையும் நீயே வச்சுக்க, நாங்க வெளியே போய் முன்ன மாதிரி பிழைச்சிருவோம். வாடா கண்ணாயிரம். பிரதமுத்து, கொஞ்சம் அமைதியாய். ஊருக்காரங்க மத்தியில நாம் என்றைக்குமே ஒன்னா இருந்திருக்கோம். நாம மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச தொழில மானமும் அவமானமும் பாதியில விட்டுட்டு போறது அழகல். நாலு பேர் நம்ம பார்த்து சிரிக்க மாட்டாங்களா?
இவனை நம்பியா துணிய ஆரம்பிச்சோம். இந்த பயலுக்கு மைந்தா துணில போறது மாச்சோம். கண்ணாயிரம் முடிவுதான் என்ன? என் முடிவு என்ன? நான் நல்ல முடிவா தானே பண்ணிருக்கேன். நீங்க வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட 10 ரூபாய் ஜாஸ்தியா தான் நான் போட்டு கொடுத்துருக்கேன். இதை பாரா, இன்னை வரைக்கும் உங்க சம்பளத்தை வாங்கிக்கிங்க. உங்க 10 போக பாக்கி உள்ள 1000 2000 என் பேர்ல பேங்க்ல போடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவு வேற? ஆமா, நல்லாய் இந்த கொண்டு போய் பேங்க்ல போடு. கண்ணாயம், நான் எவ்வளவு சொல்லியும் பொண்ணும் மலக்கு விளங்கல. பாசத்தை காட்டிலும் பணத்துக்குத்தான் அதிக வலிமைங்கிறது அவளுக்கு புரியல. ஆமாண்டா வர்ணமுத்து, இனிமே இந்த இடம் என்னைக்கும் காலிதான். அப்படி சொல்லாதீங்க. இல்லம்மா, இன்னையில இருந்து திருவாசக முதலாளி, நாங்க வேலைக்காரங்க. இல்லைங்க அண்ணன், என்னைக்கும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டார். இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பைத்தியக்காரி, உலகம் தெரியாதவ. ராமநாயர், நான் சொன்னது கவனிக்கல. காலையில 6 மணிக்கு பெட் காபி, 8 மணிக்கு நாஸ்டா, 1 மணிக்கு கரெக்டா இதே மாதிரி வடபாடு சாப்பாடு. எஜமா, நீங்க ஒண்ணும் விளக்க வேண்டாம், அத்தனையும் இந்த பரசுராம நான் பாத்துக்கிறேன். விஷயம்தான், இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கு. வருஷ கணக்கா ஓசிலேயே இந்த பழசோரை சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. மதியா, தொழிலாளர்களுக்கு வீடு கட்டும் பிரச்சனை. யார் சொல்றா? மந்திரியின் பேச்சு. நல்ல காலம் வந்தாச்சு. டேய் நாகரிகா, கண்ணாயிரமா, வா வா வா. நடந்த எல்லா சமாச்சாரத்தையும் நான் கேள்விப்பட்டேன். இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு என் மாப்பிள்ள ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? அதனால மீனாட்சி இங்கேயே இருக்கட்டும். பொன்னையாவ நான் கூட்டிக்கிட்டு போய் நல்லா படிக்க வச்சு வியாபாரத்துல 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி செய்து விடுறேன். எனக்கு வேற வாரிசுனே ஆரப்பா இருக்கா. ஆமா ஆமா. நீ போட வர்ற வண்டி வரணுமா? எழுந்திருச்சதும் எல்லாத்தையும் மறந்துட்டு குதிரை உண்டு நீ உண்டு கிளம்பிடுற. என்னடா பொண்ணையா மௌனம் ஆயிட்ட? இல்ல மாமா, பிறந்த நாட்டை பொன்னான தாய்மொழியை
பெற்ற தாய் தகப்பனையும் மறந்துட்டேன்னா நினைச்சிட்டீங்க? அவங்கள பத்தி நினைக்காத நேரமே இல்லை மாமா. என் உடன் பிறந்த தங்க மீனாட்சியை பார்க்கணும், ஆவல் கிடந்து துடியா துடிக்குது மாமா. சின்னஞ்சிறு பாவாடை கட்டி சிரிச்ச முகத்தோட துள்ளி குதிச்சு ஓடியாந்து அண்ணான்னு என்னை கட்டிக்கிட்டது. நான் ஊருக்கு போகும்போது பொம்மையை கையில கொடுத்தேன், மாமா கூட போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்கன்னான்னு சொன்னதே. காலம் கிடந்தாலும் என்னால மறக்கவே முடியல மாமா. மறுபடியும் நான் அவங்களை எப்ப சந்திக்க போறேனோ தெரியல. பொன்னையா, நீ சொல்றது நியாயம்தானே பொன்னையா? உனக்கு அந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். உன்னை மலையாவுக்கு கூட்டிக்கிட்டு வந்து 15 வருஷம் ஆகுது, எப்படி உன நான் வெறுங்கையோட அனுப்ப முடியும்? நம்ம கம்பெனி பாகஸ்தரோட நடக்கும் வழக்கு முடியட்டும், நிச்சயமா உனக்கு கை நிறைய பணம் கொடுத்து கப்பலேத்தி அனுப்பி வைக்கிறேன். என்ன பொன்னைய சிரிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா, இப்ப என் தங்கச்சி என்ன பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்குதோ என்ன? இந்நேரம் என் தங்க பருவம் மங்கையா என் தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் பாரமா இருப்பா. ஆமா, சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து அதுக்கு கல்யாணத்தை செய்து வைக்க வேண்டிய அதான் மாமா என் முதல் வேலை. ஏண்டா நிறுத்திட்ட? அதோட நம்ம அடுத்த வீட்டு கண்ணாயிரம் மாமா மக வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறது ரெண்டாவது வேலைன்னு சொல்லுங்க மாமா. குடும்பக்கார பயிரா.